ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம பிளான்டேபிள் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக நம்ம பேசினது ஏர் பிளான்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் கேஸ்டீரியா பில்லன்சி. இதுக்கு இன்னும் நிறைய நேம் இருக்குது. இதை கேட்டில் டங், கவ் டங், லாயர்ஸ் டங், அப்புறம் மதர்லாஸ் டங்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் மொத்தம் 24+ வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். இது வந்து சம்மரில் தான் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட ஃப்ளவர் ரெட் அப்படி இல்லைன்னா ஆரஞ்ச் கலரில் இருக்கும். இந்த பிளான்ட் எங்கெல்லாம் வளரும்னு பார்த்தீங்கன்னா பாறைகளுக்கு நடுவில், இல்லை புதர்களுக்கு நடுவில், சில மரங்களுக்கு நடுவில் கூட நீங்கள் இந்த பிளான்ட்டை பார்க்க முடியும். இப்போ இந்த பிளான்ட்டோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதோட சாயில் ரெக்யர்மெண்ட். இந்த பிளான்ட் நம்ம எங்கே வளரும்னு சொன்னோம், பாறைகளுக்கு நடுவில் வளரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே எந்த மாதிரி சாயில் இருக்குன்னா சாண்டி சாயில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாண்டி சாயில் தான் இந்த பிளான்ட்க்கு ஏற்ற ஒரு நல்ல க்ரோயிங் மீடியம். நீங்கள் ஊற்றுற தண்ணி அந்த சாயிலில் தங்கி நிற்காமல் உடனே வடிகட்டி போயிடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சாயில் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளானது. உங்கள் சாயில் அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் திங், வாட்டர். இந்த பிளான்ட் வந்துட்டு ஒரு சக்குலண்ட் வெரைட்டி, அதனால் இதுக்கு ரொம்ப நிறைய தண்ணி தேவை கிடையாது. நீங்கள் 10-15 டேஸ் ஒன்ஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாவே போதும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டெம்லெஸ் பிளான்ட். நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாம் அதோட லீஃபில் தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். லைக் அலோவேரா, இந்த லீஃபில் ஸ்டோர் பண்ணுறதுனால தான் இது இவ்வளோ திக்காக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஃப்ளஷியாக இருக்குது இல்லையா. இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது சில சிம்டம்ஸ் மூலமாக உங்களுக்கு காமிக்கும். இந்த லீஃப் இருக்குது தெரியுமா, இந்த லீஃப்க்கு மேலே ஒயிட் ஸ்பாட் இருக்குது தெரியுமா, அதுக்கு பதிலாக பிளாக் ஸ்பாட்டாக வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னு அது இண்டிகேட் பண்ணுது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், இதோட இன்பில்ட் மெக்கானிசமே அதை சரி பண்ணிடும். அதுக்காக நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றுங்க. 10-15 டேஸ் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறனாவே இந்த பிளான்ட்டுக்கு போதும். அடுத்ததோட லைட் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாறைகளுக்கு நடுவில், புதர்களுக்கு நடுவில் தான் வளரும்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால் இதை நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஷேட் லவ்விங் பிளான்ட். நீங்கள் செமி ஷேடில் வச்சிங்கன்னா போதும், கொஞ்ச நேரம் நீங்கள் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணால் போதும். பட் ஃபுல் டே வந்து டைரக்ட் சன்லைட்டில் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க, அது இந்த பிளான்ட்க்கு நல்லது கிடையாது. மற்ற சப்புலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சன்லைட் ரிசீவ் பண்ணுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் இது சப்பலண்ட்டாக இருந்தாலுமே இந்த பிளான்ட் வந்துட்டு டைரக்ட் சன்லைட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராபகேஷன். இதோட ப்ராபகேஷனும் மற்ற சப்புலன்ஸ் மாதிரி தான். நீங்கள் எய்தர் இந்த பேபிஸ் இருக்குது தெரியுமா, இந்த பேபீஸ்லேருந்து நீங்கள் நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லீஃப் மூலமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டமில் இருக்க ஒரு லீஃபை எடுத்து நீங்கள் நார்மலாக சர்க்குலன் ப்ராபிகேட் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்துட்டு ஒரு 1 வீக் அப்படியே வச்சு அது ஹீல் ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம சாயிலில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் தான் இதை ப்ராபிகேட் பண்ணணும். பட் பெஸ்ட் மெத்தட் என்னென்னா இங்கே இந்த பேபீஸ் எல்லாம் வருது இல்லை, குட்டி குட்டி பேபீஸ் இந்த மாதிரி வரும். மற்ற சர்க்குலன்ஸ் மாதிரி தான் இதுக்கு பாட்டமில் இருந்து உங்களுக்கு நிறைய பேபீஸ் வரும். எனக்கு 3 பேபீஸ் இருக்குது. ஸோ இந்த பேபிஸ் கொஞ்சம் மெச்சூர் ஆனதும் நீங்கள் மதர் பிளான்ட்லேருந்து அதை செப்பரேட் பண்ணி இன்னொரு பாட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான்ட் நான் வாங்கி 3 மந்த்ஸ் ஆகுது. இது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் க்ரோத்து. நான் உங்களுக்கு இங்கே பிக் அட்டாச் பண்ணுறேன். நான் வாங்கினப்போ என்ன சைஸ் இருந்தது அண்ட் இப்போ இது என்ன சைஸ் இருக்குது நான் உங்களுக்கு பிக் அட்டாச் பண்ணால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், 3 மந்த்ஸில் எவ்வளோ இது க்ரோத் இருக்குதுன்னு. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வளரல, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வெல் ட்ரைன்ட் சாயிலில் வைங்க, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இது மூணும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டாவே இந்த பிளான்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா வளரும். இந்த பிளான்ட் வந்துட்டு நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம், இன்டோர்ஸில் வைக்கலாம், இல்லைனா வந்துட்டு சக்குலன் டெராரியம்லாம் வைப்போம்ல அதில் வச்சிங்கன்னா கூட இந்த பிளான்ட் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேபிஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பேபிஸ் இருக்குன்னு தெரியுமா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளான்ட்லேயே வந்துட்டு எனக்கு 3 பேபிஸ் இருக்குது. இது நான் வாங்கும்பொழுதே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெருசானதும் நான் அதை மதர் பிளான்ட்லேருந்து செப்பரேட் பண்ணலாம். பட் நீங்கள் செப்பரேட் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக செப்பரேட் பண்ணணும். மதர் பிளான்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். அதில் ரூட் சிஸ்டம் நிறைய வந்ததுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் தனியாக ஒரு பாட்டில் வைக்கும்பொழுது அந்த சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு வந்துட்டு நிறைய ஃபர்டிலைசர் தேவை கிடையாது. நீங்கள் ஏர்லி ஒன்ஸ் ஃபர்டிலைசர் கொடுத்தா கூட போதும். அவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னதான் இது சக்குலண்ட்டாக இருந்தாலுமே இது நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மி தண்ணி விடுங்க, நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. செமி ஷேட் இல்லைனா ஃபுல் ஷேடில் வச்சிங்கன்னா இதோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும்.